ஸ்வீட்கடை.com இந்த தீபாவளியை திருநெல்வேலி அல்வா மற்றும் கருப்பட்டி ஸ்வீட்ஸ் அடங்கிய ட்ரெடிஷனல் ரீட் கிஃப்ட் பாக்ஸோட கொண்டாடுங்க. Study MBBS in Philippines for just rupees 23.5 lakhs. No donation, no capitation fee. All you need is minimum NEET qualification. Call St. John's Educare for further details. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்குள்ள ஜோ பைடன் அவருடைய குழுவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த, குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் செலின் அவர்கள் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. நம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் அமெரிக்க அதிபர் அவருடைய குழுவில் இடம்பெறுவது என்பது சாதாரணமானதல்ல. அவர் தன்னுடைய பெயரில் செலின் கவுண்டர் என்று போட்டிருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார். அதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்று ஒரு ட்வீட் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அதை தாண்டி என்னுடைய சாதி அடையாளம் என்பது அதுதான் என் வரலாறு என்றும், அதுதான் என் அடையாளம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அங்குதான் வருத்தமாக இருக்கிறது. ஒரு இந்தியாவில் நம்முடைய கான்ஸ்டியூஷன் சாதி கூடாதுன்னு சொல்லலை, சாதிய பாகுபாடு கூடாது தான் அந்த கான்ஸ்டியூஷனை வகுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட் அவர் பேரை போட்டுக்கிறாரு, அது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட உரிமை, எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சாதி தான் என் அடையாளம், அதுதான் என் வரலாறு என்று சொல்கிறார் பாருங்கள். அந்த இடத்தில் தான் இது அப்பட்டமான ஒரு சாதிய திமிராக நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எப்படின்னா, ஒரு வெள்ளக்காரர் போயிட்டு வெள்ளை நிறம்தான் என் அடையாளம் என்று அமெரிக்காவில் சொல்ல முடியாது, அதுதான் என் வரலாறு என்று சொல்ல முடியாது. கைகூட்டி சிரிப்பாங்க, உலகமே கைகூட்டி சிரிக்கும். அப்படி எங்கே இப்போ இருக்கக்கூடிய அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க இதுதான் இந்த ஒயிட் ரேஸ் தான் என் அடையாளம் அப்படின்னு சொல்ல முடியாது. இரண்டாவது, 1979 சர்வதேச அளவுக்கு ஐநாவுடைய இனவெறிக்கான உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த இனவெறிக்கு உடன்படிக்கையில் இனரீதியான பாகுபாடு காட்டுவது கூட ஒரு விதத்தில் மர்மம் என்று சுட்டி காட்டப்படுகிறது. ஒரு காஸ்ட் ப்ரைடு, அதை வந்து இதுதான் என் வரலாறு என் அடையாளம் சொல்வது என்பது மறைமுகமாக ஒரு வன்மத்தை, அது ஒரு இம்பியூனிட்டியை திணிக்கிற செயலாக இருக்கிறது. அமெரிக்காவில் அண்மையில் சாதிய பாகுபாடு கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு போது நடந்து கொண்டிருக்கு சிஸ்கோ கம்பெனியில். இந்த நிலையில் ஒரு மருத்துவர் இவ்வளவு வெளிப்படையாக, நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஜாதியை போட்டுக்கலையா அப்படின்னாக்கா அது தனிப்பட்ட உரிமையாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது என் அடையாளம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து யாருமே அது வந்து மறைமுகமாக, இன்னும் சொல்லப்போனால் நேரடியாகவே இது பாகுபாடை ஊக்குவிக்கிற ஒரு செயல். அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கணும். இது போன்று அது ட்வீட் போட்டதற்கு ஒன்று இல்லைனாக்க நம்ம கடிதம் எழுதலாம். நாங்கள் அமெரிக்க அதிபருக்கும் அமெரிக்க அரசுக்கும் கண்டிப்பாக இதில் ஊக்குவிக்க முடியாது. இந்தியர்கள் எங்கெல்லாம் நீங்கள் போகிறாங்களோ நம்முடைய வரலாறு கொண்டு போகலாம், நம்முடைய கல்வியை கொண்டு போகலாம், நம்முடைய உழைப்பை கொண்டு போகலாம், நம்முடைய பண்பாடை கொண்டு போகலாம், அது ஒரு நாகரிகம். ஆனால் நான் சாதியை கொண்டு போவேன்றது ஒரு விஷம், ஒரு குப்பை. அந்த குப்பையை ஒரு அடையாளப்படுத்துறதும் இன்னும் கேவலம். நான் அந்த அவர் ஜாதியை போட்டுக்காருன்னா அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சாதியை மட்டும் சொல்ல, எல்லா சாதியும் சேர்த்து தான் சொல்ல வரேன். எந்த சாதியை நம்ம வெளியில் கொண்டு போனாலும் கூட அது வந்து ஒரு வன்மமாக தான் நம்ம பார்க்க முடியும். இது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.